ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்தை வந்து பளிச்சுன்னு வைக்க வந்து தக்காளியை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். தக்காளி வந்து முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி வெயிலின் தாக்கத்தினால் வரக்கூடிய கருமையை வந்து ஈஸியாக போக்கிடும். முகப்பருக்களை போக்குவதோடு குறிப்பாக எண்ணெய் பசை சருமத்தை வந்து சீர் செய்யக்கூடிய ஆற்றல் வந்து இந்த தக்காளிக்கு அதிகமாக இருக்குது. இதை வச்சு நம்ம ஒரு ஃபேஷியலாகவே பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நல்ல பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. பெங்களூர் தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நாட்டு தக்காளியாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பழுத்திருக்கணும். இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். அரைச்ச விழுத இந்த மாதிரி தான் இருக்கணும். அங்கங்கே பிசிறு மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு திக்கு பேஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாங்க ஃபேஷியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நமக்கு அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. க்ளென்ஸ் பண்ணிடலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நாம் எடுத்து வச்ச தக்காளி பேஸ்ட் வந்து அதில் சேர்த்துக்கலாம். இதுதான் நமக்கு கிளென்சிங் மில்க்கு. ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ முதல் ஸ்டெப்பு வந்து ஃபேஸை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த கிளென்சிங் மில்க் வச்சு. இந்த மாதிரி பால் அதுவும் இல்லாமல் தக்காளி பேஸ்ட் அரைச்ச வந்து கலவை வந்து இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். முகம் மட்டும் இல்லாமல் கழுத்துலையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிக்கலாம். இது வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடிய டர்ட் அதுவும் இல்லாமல் வெயில்னால் வரக்கூடிய டேனை வந்து இது சரி பண்ணிவிடும். 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. மேலோட்டமான அழுக்கு ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும் ஃபேஸில். அடுத்தது 2வது ஸ்டெப் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நமக்கு அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். ஃபேஷியலுக்கு 2வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரப் பண்ணுறது. 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி முகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாம் ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். இது நம்மளோட 2வது லேயரில் இருக்கக்கூடிய அழுக்கு வரைக்கும் இது சரி பண்ணக்கூடியது. முகத்தில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே சரியாயிடும், ரிமூவ் பண்ணிவிடும். அது மட்டும் இல்லாமல் பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருந்தாலும் இது வந்து ரிமூவ் பண்ணிவிடும். அழுத்தமான அழுக்கு கூட இது வந்து வெளியேற்றிடும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ப்ரெஷர் கொடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க. இதையும் ஒரு 10 நிமிடம் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணியாச்சு. இப்படி தான் இருக்குது ஸ்கின். உங்களோட ஸ்கின்னும் ஃபேஸில் இப்படி தான் இருக்கும். இந்த அளவு க்ளோ கிடைக்கும். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டோனர். அதை வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா, ஒரு 3 டிராப்ஸ் வந்து நமக்கு ஆப்பிள் சிடர் வினிகர் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டிராப்ஸ் வந்து நம்ம தக்காளி பேஸ்ட் எடுத்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகிடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து சின்ன சின்ன பள்ளங்கள் வந்து இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அதை வந்து சரி செய்யலாம். ஸோ இந்த மாதிரி காட்டன் எடுத்து நம்ம முகம் ஃபுல்லாக நாம் இந்த மாதிரி ஒத்தி எடுத்துக்கோங்க. மசாஜ் எல்லாம் இது தேவைப்படாது. இந்த மாதிரி காட்டன் வச்சு லேசாக மைல்டாக வந்து நம்ம தடவி எடுத்துக்கலாம். இதை வந்து 10 நிமிடம் அப்படியே காய விட்டுடலாம். டோனருக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு சந்தன பவுடர் எடுத்துக்கோங்க. சுத்தமான சந்தனமானு பார்த்து எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கலாம். இது முகத்தில் இருக்க கரும்புள்ளிகள், கருந்திட்டுகளை வந்து சரி பண்ணிடக்கூடியது இந்த பேக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தக்காளி பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா திக்காக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்தால் எடுத்துக்கோங்க.
நல்லா கெட்டி இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ முகம் கழுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் ட்ரை ஆன உடனே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ண முன்னாடி இந்த மாதிரி தண்ணி தொட்டு லைட்டாக மசாஜ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஈரப்பதம் ஆகிடும் முகம், அதுக்கப்புறம் போய் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, நல்ல ஒரு க்ளோவும் கிடச்சிச்சு, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த ஃபேஷியலை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மாதத்துக்கு ஒருக்க நாம வீட்டிலே இந்த மாதிரி ஃபேஷியல் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.